உடம்பின் தத்துவத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாதம் தூரமாக கூடிய தீட்டுனாலேயே இந்த உடம்பு வளரும். இந்த உடம்பு தீட்டாலேயே வளரும். அப்போ ரெண்டு அழுக்கும் சேர்ந்து மறுபடி அழுக்காலேயே இந்த உடம்பு வரும். ஆக இந்த உடம்புக்குள்ள குணம் என்ன? இந்த உடம்புக்குள்ள குணம், இந்த உடம்பு அமைப்பு எதெல்லாம் தீமையோ அதை ரசனையாக செய்யும். எதெல்லாம் தீமையோ இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமான குணக்கேடு இந்த உடம்பால் தான் வந்தது. அப்போ இந்த உடம்பு இதுக்கு கொடுத்துருக்கான் கடவுள், ஏன் வஞ்சனை செஞ்சான்னு கேட்டான். வஞ்சனை அவசியம் இல்லை, இப்படி தான் சட்டம். மனித வர்க்கம் இந்த பஞ்சபூதங்களால், பஞ்சபூதங்களை பண்ண மண் தண்ணி காற்று ஆகன்னு சொல்லுவோம், பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்புக்கு இந்த உடம்பு கொடுத்ததே உள்ளுடம்பு ஒன்று இருக்கு. அந்த உள்ளுடம்பை இந்த புற உடம்பாகிய எது நாற்றம் பிடித்தது என்றும் அழுக்கானது என்றும் கேடாது நினைக்கிறோமோ அந்த உடம்புக்குள்ளவே ஒரு அற்புத சக்தி இருக்கு. அந்த அற்புத சக்தியை தட்டி எழுப்பினவர்கள் தான் ஞானிகள்லாம். அந்த 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 உடம்போட இயல்பு காமம் இருக்கும், கோபம் இருக்கும், ஒரு இனம் புரியாத பிரச்சனைகள் இருக்கும், எல்லா வகையான குணக்கேடு இந்த உடம்புக்கு இருக்கும். இது உடம்பு கொடுத்ததே அந்த உடம்பு பெறுவதற்கு. சரியா, இந்த உடம்பு ஏன், அப்போ இந்த உடம்பு இருந்து என்ன செய்யுதுன்னு கேட்டான். நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நல்ல சிந்தனை வராது. இந்த உடம்புக்கு இயல்பு 18 வயசு 20 25 வயசு ஆனால் பூச்சி பிச்சு தின்னுபணும் காம விகாரமானே. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆண் நினைப்பும் ஆணுக்கு பெண் நினைப்பாக இருக்கும். இது இந்த குணக்கேடு தான். ஏன் இந்த கொடுமையான தேகத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அதுக்குள்ளே நன்மை உண்டு. இந்த கொடுமையான தேகம் நீங்கினால் அன்றி உள் தேகத்தை எழுப்ப முடியாது. அப்போ விசேந்தன் என்ன செய்கிறான்? நல்லோர் தொடர்பு, நல்ல நூல் படித்தல், நல்லோர் தொடர்பு, தினம் தியானம் செய்தல், இனிமையாக பழகுதல், அன்னதானம் செய்தல், இப்படியே செய்ய 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 இந்த உடம்பு நமக்கு கொடுத்தா நல்லவா. இந்த நச்சுத்தேகம் விஷம் உள்ள தேகம், இந்த தேகத்தோட யோகிதா விஷம், கொடுமையான விஷம் உள்ளது. விஷத்தின் இந்த உடம்புடைய விஷம் உணர்வை பாதிக்கும். உடம்பு விஷத்தை நீக்கினால் உணர்வு தெளிவடையும். அப்போ என்ன செய்கிறான் பெரியவர்கள்லாம்? விடாமல் சிந்தித்து சிந்தித்து அதே கவனமாக இருந்து வேறு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. உலக நடையில் இருக்கலாம், இல்லற நடத்தலாம், வியாபாரம் நடத்தலாம், அரசியல் நடத்தலாம், ஆனால் சிந்தனை மட்டும் தனித்தன்மையாக இருக்க வேண்டும். அப்புறம் இதுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டான். ஒன்று, இந்த உலக நடை இருந்துக்கிட்டேவா, நீ உடைய மாற்ற வேண்டாம், நடைய மாற்ற வேணாம், உலக நடையிலே இருந்துக்க, மனைவிகிட்ட அன்பு காட்டிக்க, முறையோடு செஞ்சிக்க. அப்போ அது இப்படி இப்போ இப்படியே தொடர்ந்து செய்ய 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 நல்ல சிந்தனை வரும். பெரியோர்கள் எல்லாம் அரும்பாடுபட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பெரியோர்கள் பூஜை செய்கிறோம், பூஜை செய்ய செய்ய நல்ல சிந்தனை வரும். அவங்க பூஜை செய்ய செய்ய என்ன ஆகும்? செல்வம் பெருகும், நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை பெருக 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 நம்ம யார் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.